ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல். வாங்க, இன்றைக்கி ரொம்ப பயனுள்ள டிப்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக டிப்ஸ் தான். இன்றைக்கி ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பொதுவாக நம்ம எல்லாருமே வந்து பூட்டு எல்லோரும் வீட்லையுமே இருக்கும் இல்லையா, இந்த பூட்டை வந்து நம்ம கவனிக்கவே மாட்டோம். வீட்டுக்கு சேஃப்டியாக இருக்கும்னு பூட்டுவோம், ஆனால் கவனிக்கவே மாட்டோம். அது நாலு அடியில் நல்லா துறியேறிட்டு ரொம்ப பழசாக இருக்கும். அது நம்மளுக்கு ரொம்ப கேட்டில் நம்ம ஒயிட் வாஷ் பண்ணியிருப்போம். அப்போ நம்ம அந்த பூட்டு ஒண்டி பார்க்க ரொம்ப பழசு இருக்கிற மாதிரி தெரியும். அந்த பூட்டு நம்ம சூப்பராக துருக்கரை எடுத்து நம்ம கிளீன் பண்ண போகிறோம். அதேமாதிரி வீட்டில் நம்ம என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுறோமோ அதையெல்லாம் ரொம்ப துருக்கரையாக இருந்துச்சுன்னா நம்மள யூஸ் பண்ணலாம். சிசரு, கத்திரிக்கோள், கேஸ் லைட்டு, இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் கிச்சனில். இப்போ இதெல்லாம் ஒரு காலத்தில் சிசர்லாம் துணி வெட்ட மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம கிச்சனில் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய நம்ம சிசர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். வாங்க, அதுக்கு என்ன எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வாங்க, கொஞ்சம் டூத் பேஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். டூத் பேஸ்ட் எதுக்குன்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு. ஒயிட் வந்து எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் ஒயிட்டில் அதனால நான் வந்து ப்ளூ கலராக இருந்துச்சு ஜெல்லு, நான் சேர்த்துக்கிட்டேன். இன்னும் நல்லா ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு ஒயிட் கலர் இருந்துச்சுன்னா. இப்போ வாங்க, நம்ம வந்து அந்த லெமன் பிழிஞ்சோடு அந்தோடைய லெமனோட தோல்லையும் நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பூட்டு க்ளீன் பண்ணும்போது அதில் நம்மளுக்கு தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா நம்ம துடுப்பிடிச்சு நம்மளுக்கு பூட்டு வந்து ரிப்பேர் ஆகிடும் இல்லையா. அந்த தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டேப் வந்து கட் பண்ணி ஒட்டிக்கிட்டேன். அதாவது மேலே லாக் பண்ணுவோம் இல்லையா, அங்கேயும் நம்ம கீ போடுவோம் இல்லையா ஹோல்டர், அங்கே ரெண்டு இடத்துலையும் நான் வந்து அந்த ஈரம் படம் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி ஒட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுங்க. டேரெக்டாக க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லெமனோட ஈர உள்ளே போயிடுச்சுன்னா அந்த துரு ஏறிடும். அப்புறம் பூட்டு ரிப்பேர் ஆகி தூக்கிப்பட மாதிரி வரும். அதனால் வந்து சேஃப்டியாக லா அதை க்ளோஸ் பண்ணல. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுங்கள். நான் வந்து அந்த லெமனோட தோல் இருக்கு இல்லையா அதுலேயே நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டேன். அழுத்து கொடுத்து தேய்க்கி அது உடனே போகலை, ரொம்ப நாள் துரியறதுனால சரியாக போகாமல் இருந்துச்சு. தேய்க்கி தேய்க்கி தேக்க நல்லா போயிடுச்சு. இதே நீங்கள் ஒயிட் கலர் சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பர் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் வந்து இந்த ஓரம் அந்த ஓரத்தில் இருக்க எல்லாத்தையும் நான் நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டேன். நல்லா க்ளீன் பண்ணப்போ நல்லா பழச்சு நம்ம ஒயிட்டாக இருந்துச்சு. புது பூட்டு வாங்கினா எப்படி நம்ம ஸ்டீல் பூட்டு தக்க தக்கன்னு இருக்கும், அதேமாரி இருந்துச்சு. அதனால் வந்து இது மாதிரி நீங்கள் வந்து நல்லா க்ளீன் பண்ணி உடனே நீங்கள் வந்து அதை க்ளீன் பண்ணக்கூடாது. இதை இது மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் பொறுத்து நீங்கள் ஒரு துணி எடுத்து உடச்சிங்கன்னா நல்லா பழச்சுன்னு இருக்கும். கண்டிப்பாக நம்ம வந்து இதெல்லாம் வீட்டில் இருக்கிற மற்ற பொருளாக நம்ம யூஸ் பண்ணுற பொருளாம் க்ளீன் பண்ணுவோம். ஆனால் இந்த பூட்டு நம்ம கவனிக்கிறதே கிடையாது. நம்ம வீட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கிற பூட்டு நம்ம எப்பவும் கவனிக்கவே மாட்டோம். அதேமாதிரி இப்போ இப்போ க்ளீன் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூட்டு வந்து நல்லா பழச்சுன்னு இருக்கும். இப்போ அடுத்து நான் சிசர் க்ளீன் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி இந்த எங்கெங்க அந்த ஓல்டர் ஓரத்தில் இருக்கிற நெட்டு அங்கே ஓரெல்லாம் நல்லா தேய்ச்சி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா பழச்சுட்டு புதுசு போலவே இருக்கும். இந்த சிசர் நல்லா விட்டோம், ஆனால் ரொம்ப துருக்கறை. அதனால் நம்ம சப்போஸ் எதனா துணி கட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட அந்த துணியில் அந்த துருக்கரை எரிவு நம்மளுக்கு போகவே போகாது. அதனால் இது மாதிரி நீங்கள் வந்து இது மாதிரி க்ளீன் பண்ணி நம்மளோட துரு ரிட்டர்ன் திரும்ப பிடிக்க ரொம்ப லேட்டாகும். அதனால தான் நம்ம வந்து இது மாதிரி தண்ணி போடாமல் இது மாதிரி நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணிக்கிறோம். அதேமாதிரி நான் இப்போ கேஸ் லைட்டு க்ளீன் பண்ணிக்கிறேன். நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற பொருள் நிறைய நம்மளுக்கு துரு பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம ஈஸியான முறையில் இது மாதிரி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நான் ஊற வச்சுட்டேன், நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி துடைக்கக்கூடாது இல்லையா, அதனால் நான் ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கிட்டேன். அதில் நல்லா வந்து டீப் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து போட்டு தான் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டேன். அது துடைக்கும் போது நிறைய அழுக்கு நிறைய வந்துடுச்சு. அது வந்து கேமராவில் வந்து ஏன் அதில் தெரியலன்னு எனக்கு தெரியல. நம்ம வீடியோ வந்து பிரைட்னஸ் வச்சு எடுக்கிறோம் இல்லையா, அதனால் அந்த அளவுக்கு தெரியவே இல்லை நம்மளுக்கு. இப்போ வந்து மேலே அதை ஒட்டியிருந்தோம் இல்லையா நம்ம ஸ்டிக்கர், அதையும் நம்ம எடுத்துடலாம். இப்போது ரெண்டு சைடு ஸ்டிக்கர் நான் எடுத்துக்கிட்டேன். பார்க்க புது பூட்டு நம்ம எப்படி வாங்கணுமோ அதே மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை வீடியோ பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி நமக்கு வந்து ஷைனிங்காக இருக்கும். துரு வந்து திரும்பவும் நமக்கு ரிட்டர்ன் துரு பிடிக்க ரொம்ப நேரம் ஆகும். அதனால் வந்து தண்ணியெல்லாம் எதுவும் போடாமல் இந்த மெத்தட் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா புது பூட்டு மாதிரி இருக்கும் பாருங்கள். இப்போ இருக்கிற நம்ம சிஸ்டர் கேஸ் லைட் எல்லாமே நம்ம வந்து ஒயிட் கிளாத்தில் நம்ம துடைச்சிக்கலாம். உங்களுக்கு இப்போ நாங்கள் துடைக்கும் போதே உங்களுக்கு கண்டிப்பாக சேஞ்சஸ் தெரியும். இப்போ மீனோட நம்ம மேலே இருக்கும் இல்லையா அந்த ஸ்கின், அதெல்லாம் நம்ம வந்து இந்த ஒரு கைப்பிடியை வச்சு நம்ம அந்த சிசரில் நம்ம தேய்ச்சினா அதில் எல்லாம் நம்மளுக்கு க்ளீன் ஆகிடும். இப்போ நிறைய நம்மளுக்கு யூஸ் ஆகும் சிசர் கிச்சனில். அந்த இடுக்கு கைப்பிடி அதெல்லாம் நான் துடைச்சிக்கிட்டேன் நீட்டாக. ரொம்ப துறிகாரையாக இருந்துச்சு இந்த சிசர். இப்போ நல்லா நீட்டாக பழச்சின்னு இருக்க பாருங்கள். இது மாதிரி நீங்கள் வந்து மாதம் ஒரு டைம் நீங்கள் வந்து இது மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிக்கணும். உங்கள் வீட்டு பொருள் எல்லாமே துருவ ஏறாமல் நல்லா பழச்சி நல்லாவே இருக்கும். பாருங்கள், நல்லா சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் அழுக்கெலாம் கிளாத்தில் வந்துருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம கேஸ் ரெடி க்ளீன் பண்ணிக்கலாம்.
இது மாத்திரம் இல்லைங்க, உங்கள் வீட்டில் என்னென்ன இருக்கோ அந்த நம்ம தேங்காய் சுரண்டுவோம் இல்லையா, கண்டிப்பாக அதில் துருகார ஏறி இருக்கும். அதே கூட நீங்கள் மாதிரி கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம காய் துருகுறோம் இல்லையா, அதில் கூட இது மாதிரி துரு ஏறி இருக்கும். அதை வந்து நம்ம டேரக்ட் தண்ணி போய் துடைச்சி அதுவும் துரு ஏறும். இதை மாதிரி நீங்கள் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் அதை போய் துடைச்சிங்கன்னா அதுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு வந்து துரு ஏறதெல்லாம் க்ளீனாக நம்மளுக்கு போயிடும். அப்புறம் நம்ம காய்ச்சி ஒரு ஃபீலர் எல்லாமே இங்கே பாருங்கள். நான் மூணு நல்லா டீப்பாக உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிச்சிட்டேன். மூணுமே எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா புதுசு மாதிரியே இருக்குது பாருங்கள். பார்க்க புது பூட்டு மாதிரியே இருக்கும் பாருங்கள் பார்க்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் போகலாம் வாங்க. இப்போ இது மாதிரி சிசர் இருக்கும் இல்லையா, அது உடஞ்சி போயிடுச்சுன்னா நம்ம தூக்கி போட்டுருவோம். இந்த உடஞ்சி போனதை தூக்கி போடாமல் நீங்கள் யூஸ் பண்ண வச்சுக்கோங்க. இது ஷார்ப்பாக இருக்கிறதுனால நிறைய நம்மளுக்கு க்ளீனிங் க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய அழுக்கு எடுக்கிறதுக்கு நிறைய யூஸ் ஆகும். நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஹோல்ஸ் நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக நம்ம இது செஞ்சு பண்ணிக்கலாம். அப்போ ஓரத்தில் இருக்கிற அழுக்கெலாம் நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறது நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இது மாதிரி கைப்பிடியோடு இருக்கிறதுனால நம்மளுக்கு தூக்கி போடாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹேண்டில் இருக்கும்ல, அந்த ஹேண்டில் வந்து நெட்டு இருக்கும், அடிக்கடி ஹீட் ஆகும்போது அது அடிக்கடி நம்மளுக்கு வந்து கரண்ட் கரண்ட் வரும். அதுக்கு நம்மளுக்கு வந்து இதுக்கு டைட் பண்ணுறது நம்ம யூஸ் ஆகும். இந்த சிசரோட இதுவே நான் அப்போ உடஞ்சி தூக்கி போடவே எனக்கு ரெண்டு கிடச்சிது உடஞ்சதுனால. அது மாதிரி அப்புறம் கேஸ் ஸ்டவ் இருக்குது இல்லையா, அது சுவிட்ச் இருக்குது இல்லையா, அங்கே நம்மளை ஓரமாரிலாம் தேய்ச்சி கழுவு க்ளீன் பண்ணுறதுக்கு அழுக்கு எடுக்கிறது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கைப்பிடிலாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி வந்து அந்த நான் வந்து இது பண்ணுவேன். இப்போ நான் வந்து இந்த சிசரில் எடுத்துக்கிட்டேன், அடுத்துட்டு போகலாமாங்க. இது மாதிரி நம்ம நூல் கண்டு இருக்கும்போது சுற்றி சுற்றி வைப்போம், திரும்ப திரும்ப வந்து வந்துக்கிட்டே இருக்கும். திரும்ப நம்ம எடுக்கும்போது மற்ற ட்ராவலில் போடும்போது மற்ற பொருள்லாம் சேர்ந்து சுற்றிக்கிட்டு ரொம்ப சிக்கலாக இருக்கும் இல்லையா, அது அந்த நூல் வந்து எடுக்காமல் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து இப்போது என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம நெத்தியில் வச்சுக்கிற ஸ்டிக்கர் போட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இது ஸ்டிக்கர் எடுத்துட்டு நம்ம ஒட்டி வச்சுட்டோன்னா அந்த ஸ்டார்டிங்கில் வந்து எங்கே இருக்குது நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம எப்படி வச்சோமோ அப்படியே இருக்கும் ட்ராவில், மறுபடியும் நூல் எடுத்துன்னு வந்து சிக்காகாமல் இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். ரொம்ப வந்து எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதே நூலும் நம்மளுக்கு வந்து சிக்காகாமல் இருக்கும். இதே ஸ்டிக்கர் போட்டு வச்சு நம்ம இன்னொரு டிப்ஸ் பார்க்கலாமாங்க. இது மாதிரி டேப் இருக்குது இல்லையா, அதை நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிட்டு அதை வந்து திரும்ப வந்து ஒட்டிக்கும் இல்லையா, அது அந்த ஸ்டார்டிங் எங்கே இருக்குன்னு நம்ம தேடுவோம். அப்போது நம்மளுக்கு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி டைமில் இது மாதிரி ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிக்கிட்டிங்கன்னா அதோடய என் இது எங்கே ஸ்டார்டிங் எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள டிப்ஸை கொண்டு வந்திருக்கேன், எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.